நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்ப சூழன். நம்ம கையில் யாருமே கிடையாது, ஹாயாக உட்காந்து பேசலாம். பொங்கலுக்கு எல்லாரும் விடுமுறை, அவங்கவுங்க பாட்டுன்னு வேலை பார்த்துன்னு போயிட்டாங்க. அதனால் குறுக்கீடு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம கையணிக்கு பின்னாடி உட்காந்திங்கன்னா நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுநர் அவர்களை முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து ஒருமையில் விமர்சித்தாரா? என்னது, ஆளுநர் அவர்களை ஒருமையில் விமர்சித்தாரா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், நமக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆவேசப்பட்டு ஒருமையில் விமர்சிக்கின்ற விஷயம் பொறுத்த வரைக்கும் அந்த விவாதத்தை தொடங்கி வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆளுநர் அவர்கள் தான். ஒருவேளை ஆளுநரை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருமையில் விமர்சித்தாரா என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கிறது. எப்பா ஆளுநரை போய் ஒருமையில் அதுவும் முதலமைச்சர் அவர்கள் விமர்சிப்பாரா? எத்தனையோ மோதல் இருக்கின்ற பொழுதெல்லாம் கூட அவங்க கட்சிக்காரங்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக கண்டிஷன் போட்டுக்கிறார். சட்டப்பேரவையில் நடந்த விஷயங்கள் சட்டப்பேரவையோடு போட்டோம், சும்மா அதை வச்சு யாராவது தப்பாக பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு கட்சிக்காரங்களுக்கு கண்டிஷன் போட்டிருக்கின்றாரு நம்ம முதலமைச்சர் ஐயா. அவரே போய் ஆளுநரை விமர்சிப்பாரா, அதுவும் ஒருமையில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேசியிருக்கின்ற அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. அவர் யாரை விமர்சிக்கிறாரு அப்படின்றத உங்கள் கருத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிறகு அதை பற்றி நம்ம அலசுவோம். அப்படி பெயர் சூட்டப்படக்கூடிய அந்த விழாவிலே கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உயிர் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொன்னவர் அண்ணா. இன்னைக்கு யாரோ தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது மொத்தம் புலம்பிக்கிட்டு இருக்கிறானே, நான் கேட்குறேன். அதுக்கு மேலே பலமனம் கொடுக்க வேண்டாம். இதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இதெல்லாம் வரலாறு. பார்த்தீங்களா வீடியோவில் யாரை விமர்சிக்கிறாரு? முதல்ல இது எங்கே நடந்ததுன்னு சொல்லிடுறேன். இது திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்தில் தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு பேசுகின்ற போது உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி வார்த்தையை உதிக்கின்றாரு. இது எப்படி இந்த பேச்சு வந்தது அப்படின்னு கேட்குறீங்களா? அண்ணா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தாராம், வீட்டிலேயே மருத்துவம் பார்த்தாருன்னு வச்சுங்களேன். அந்த தருணத்தில் இளைஞரணி சார்பாக கூட்டம் நடத்தணும் அப்படின்றதுக்காக தேதி கேட்பதற்காக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் போனாங்களாம். ஆனால் அங்கே இருக்கின்ற கட்சிக்காரங்க அண்ணாவுடைய உடல்நிலை சரியில்லைப்பா, நீ போப்பா அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை இளைஞரணியினுடைய செயலாளராக இருக்கின்ற பொழுது திருப்பி அனுப்பிட்டாங்களாம். கடைசியில் அண்ணா காதுக்கு இந்த விஷயம் போன பிறகு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை கூப்பிட்டு என்னப்பா விஷயம் அப்படின்னு வந்து கேட்டாராம். அதுக்கு அண்ணா கிட்ட நம்ம முதலமைச்சர் ஐயா சொன்னாராம், இந்த மாதிரி இளைஞரணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழா வச்சுருக்கோம், நீங்கள் வரணும் அப்படின்னு வந்து இவரும் அண்ணா கிட்ட அனுமதி கேட்டாராம். அதுக்கு அண்ணா நான் பார்த்து சொல்கிறோம்ப்பா அப்படின்னு சொன்னாராம். உடனடியாக எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஒத்த காலில் நின்னாராம். அப்போ அண்ணா அவர்கள் சொன்னாரா, உங்கள் தந்தையார் மாதிரி விடாப்பிடியாக இருக்கிறியாப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இளைஞரணி கூட்டத்துக்கு அண்ணா அவர்களால் வர முடியல. நோய்வாய்ப்பட்ட பிறகு அண்ணா அவர்கள் கடைசியாக கலந்து கொண்ட விழா எது தெரியுமா அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றின் பதிவுகளை சொல்லிக்கிட்டு வராரு. அப்படி சொல்லிக்கிட்டு வருகின்ற பொழுது தான் அண்ணா கடைசியாக கலந்து கொண்ட விழா எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கின்ற விழா. அதுக்கு அண்ணா கிட்ட அங்கே இருக்கின்ற கட்சி நிர்வாகிகளும் அமைச்சர்களும் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தான் உடல்நிலை வந்து சரியில்லையே, கொஞ்சம் சரியான பிறகு வந்திருக்கலாமே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா கிட்ட அங்கே இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணா அவர்கள் சொன்னாராம், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதுக்கு கூட என்னால் வர முடியலன்னா அப்பேற்பட்ட உயிர் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவில் வந்து கலந்து கொண்டாராம். அப்போ தான் நீங்கள் கேட்ட அந்த விஷயத்தை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். என்ன பேசியிருக்கின்றாரு? இங்கே யாரோ ஒருத்தர் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி புலம்பிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி இதற்கு மேலே விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு முடிச்சுட்டு இவையெல்லாம் வரலாறு என்று மேற்கொண்டு தொடர்ந்திருப்பார். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஆளுநர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சட்டப்பேரவையெல்லாம் பேசலை, ஒரு நிகழ்ச்சியில் தான் போய் கலந்து கொண்டு இந்தியா எப்போதும் சரி ஒரு நாடாக தான் இருந்திருக்குது. இங்கே இருக்கின்றவர்கள் காசிக்கு போயிருக்காங்க, காசியில் இருக்கிறவங்க இங்கே வந்திருக்காங்க, யாருக்கும் எந்தவித தடையும் கிடையாது.
அதனால் இங்கிலீஷ்காரன் வந்துதான் நமக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி விட்டான். இங்கிருக்கின்ற திராவிடமானது 50 ஆண்டு காலமாக நம்மளை தமிழ்நாடு என்ற ஒரு பொய்யை சொல்லி வடநாட்டவனுக்கும் நமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு என்று உச்சரிக்கின்ற பொழுது நமக்கு ஏதோ ஒரு பிரிவினை தோன்றுவது போல இருக்கிறது. தமிழகம் என்று சொல்லுகின்ற பொழுது நாமளும் இந்தியாவினுடைய ஒரு மாநிலம் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாகிறது. நமக்குள்ள ஒரு ஒற்றுமை உணர்வானது இருக்கிறது. அதோடு இல்லாமல் முரசொலி கூட நம்ம ஆளுநர் அவர்களை விமர்சித்திருக்குது. சரி சரி, அது பின்னாடி ஏன் ஆளுநர் அவர்களை விமர்சித்திருக்குது முரசொலி அப்படின்றத தனியாக பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு அதுக்கும் குழப்பம் வேண்டாம். அப்போ தான் தமிழகம் என்ற சாப்டரே வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைப்பார். உடனடியாக எல்லா இடத்துலையும் பத்திக்கிச்சு, பெரிய விவாதமாகி போய்விட்டது. அண்ணாமலை போன்றவங்களும் பாஜகவுடைய பெரும்பான்மையரும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நெத்தியில் துப்பாக்கியை வச்சு, அது துப்பாக்கி வச்சு, இனி நீங்கள் தமிழகம் என்று தான் சொல்ல வேண்டும், தமிழ்நாடு என்று சொல்லவே கூடாது அப்படின்னு அவருடைய கருத்தை திணிச்ச மாதிரி சொல்கிறீங்க. தமிழகத்தில் நம்ம பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் தமிழ்நாடு என்று சொல்கிறோம், சில விஷயங்களில் தமிழகம் என்று சொல்கிறோம். அப்படி இருக்கும்போதில் இதில் வந்து தமிழகம் என்பதும் தமிழ்நாடு என்பதும் ரெண்டும் ஒன்று தான்பா அப்படின்னு பிஜேபிக்காரங்க சொன்னாங்க. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதே கருத்து தான் அவங்களும் சொன்னாங்க. அண்ணா தமிழ்நாடு என்று கொண்டு வந்தார். நம்மளை பொறுத்த வரைக்கும் பெயர் மாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. ஆனால் பேச்சு வழக்கில் வெளிநாட்டிலிருந்து ஒரு தூதுவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரார்னு வச்சுங்களேன், என்ன சொல்கிறோம், தமிழகம் வந்தார் சிங்கப்பூர் அமைச்சர் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இல்லை திமுகவுடைய செய்தி தொலைக்காட்சிகளில் தமிழக முதல்வர் என்று சொல்லலையா, தமிழ்நாட்டு முதல்வர் என்று சொல்கிறாங்களா? இன்றைக்கு வரைக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்று தானே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தற்கால நிகழ்வு யதார்த்தமான உணர்வு தமிழக அப்படின்ற வார்த்தை வருது. தமிழகம் என்ற வார்த்தை திமுகவுக்குள்ளேயே புழங்கிக்கிட்டு இருக்கிறது. ஏன் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா தலை நிமிர்ந்த தமிழகம் என்று தானே இணையதளங்களில் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஊடகங்களில் வருது திராவிட மாடல் ஆட்சி மலர்ந்த பிறகு தன்மானம் தலை நிமிர்ந்தது, தமிழகம் மிளிர்கின்றது அப்படின்னு அவர் தானே விளம்பரம் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்களே தமிழகம் என்று சொல்லுகின்ற போது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழ்நாடு வேண்டாம், தமிழகம் என்று உச்சரிப்பது சரியாக இருக்கும் என்று ஆளுநர் சொல்லுகின்ற போது மட்டும் கசக்குதா அப்படின்ற கேள்விகளை திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன சொல்லுமோ அதான் சொல்லும். ஆனால் திமுகவை கூட்டணி கட்சிகளை தவிர்த்து திமுகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் தமிழ்நாடுன்னு இருந்துட்டு போட்டோம், தமிழகம் இருந்துட்டு போட்டோம், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சட்ட மசோதாவையும் இயற்றலை. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாடு என்று மாற்றுகின்ற இடத்திலும் இல்லை, இதுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே கருத்து சொன்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி தமிழகம் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு தூரம் காட்டமான கருத்தை முதலமைச்சர் ஐயா அவர்கள் தெரிவிக்க வேண்டுமா? ஆளுநருக்கென்று ஒரு புரோட்டோக்கால் இருக்கிறது, அதாவது மரபு இருக்கிறது. அவர் மீது வழக்கு கூட தொடுக்கக்கூடாது என்ற அளவுக்கு கூட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வழிவகை பண்ணியிருக்கிறது. அதே மாதிரி தான் ஆளுநரை எந்த அளவுக்கு போய் விமர்சிக்கலாம் என்பதற்கும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாரோ ஒருத்தன் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு புலம்பிட்டு இருக்கிறானே அப்படின்ற ஒருமையான வார்த்தை தமிழ்நாட்டு மீது இருக்கின்ற பற்றினால் அப்படி சொல்லி போட்டாரா, இல்லை அண்ணா தமிழ்நாடு என்று மாற்றினார் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக அவ்வளோ தூரம் ஆவேசப்பட்டாரா, இல்லை இந்த தமிழ்நாடு என்ற கோஷமானது இவ்வளவு சீக்கிரமாக அடங்கிவிடக்கூடாது, திமுக மீது மக்கள் ஏகப்பட்ட கோபத்தில் இருக்கிறாங்க, இன்னும் அந்த பிரச்சனையை பெருசாக ஊதி கலப்புவோம், இன்னும் விவாத பொருளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக திடீரென ஆவேசப்பட்டாரா முதலமைச்சர் அவர்கள்? ஸோ அண்ணா பேரில் கட்சி வச்சிருக்கின்ற அதிமுக கூட அண்ணா கொண்டு வந்த தமிழ்நாடு என்ற வார்த்தைக்கு அழகான விளக்கம் சொல்லி கடந்து விட்ட போன பிறகு இங்கே திமுக மட்டும் இதை எடுத்து பெருசுபடுத்துவது எதற்காக? அதுவும் ஆளுநரை வந்து பார்த்திங்கன்னா யாரும் விமர்சிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இன்றைக்கி முதலமைச்சர் ஐயா அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரை ஒருமையில் விமர்சித்திருக்கின்றாரா? அவர் போட்ட கண்டிஷனை அவரே மீறி இருக்கின்றாரா? அப்புறம் உடன்பிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய கண்டிஷனை மதிப்பாங்க? ஸோ இன்றைக்கி ஆளுநர் மீது இருக்கின்ற கோபமா, இல்லை ஆளுநரை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை தமிழ்நாட்டில் உண்மையாகவே ஆளுநர் அவர்கள் திமுகவுக்கு எதிராக பெரிய அரசியலை பண்ணுறாரா, அந்த அரசியல் மக்களிடையே போய் பெருசாக எடுபடுகிறதா, ஸோ ஆளுநர் சொல்வதா உண்மை என்று மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்களா,
திமுகவுடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்காத ஊடகங்கள் ஆளுநருடைய கருத்தை அந்த அளவுக்கு வேகமாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கின்றதா? ஆளுநர் சொல்லுகின்ற கருத்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேர்கின்றதா? எதற்காக திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் சொன்ன விஷயத்தை இவ்வளோ தூரம் பெருசாக பேசுது? சட்டப்பேரவை நிகழ்வுகளை வந்து பேசக்கூடாது என்று சொன்ன பிறகு கூட ஆளுநரை தீவிரவாதியை விட்டு கொள்ளுவோம்டோ அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அதோட முரசொலியை பொறுத்த வரைக்கும், நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும், தஞ்சாவூர் போனார், தியாக பிரம்மம் தியாகராயர் அவர்களுடைய கவிதாஞ்சலி நிகழ்ச்சியில் போய் கலந்துகிறார் நம்ம ஆளுநர். அப்படி கலந்துக்கிட்டு அங்கே உரையாற்றுகின்ற போது சொல்கிறாரு, சனாதனம் தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கியது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதற்கு தான் முரசொலி வந்து பார்த்திங்கன்னா கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அதாவது ஒரு காலத்தில் யார் எது சொன்னாலும் கன்னத்தில் போட்டுக்கிட்டு அந்த கருத்தை ஆமாஞ்சாமி போட்டு ஏற்றுக்கொண்ட காலமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போது அப்படி கிடையாது. காதை திருகி எதிர்கேள்வி வைக்கின்ற காலம் இது. அதனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பொய் மூட்டைகளை இங்கே வந்து அவுத்து விட வேண்டாம். ஐயோ, தியாகராயருடைய பூமியில் தமிழ் பாடலா? தீட்டுப்பட்டுடுச்சு, நான் பாடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இது 1948 வந்து தமிழ் மொழியை நீச பாசை என்றும், இரண்டாவது சாப்பிட்ற வரைக்கும் வீட்டில் எவனுமே வந்து தமிழ் பேசக்கூடாது என்ற நிலையும் யார் வச்சுருந்தாங்க? இந்த சதுர்வண்ணத்தை தூக்கி பிடிச்சவங்க வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு மொழியில் கூட தீண்டாமல் இருந்தது இந்த சனாதனத்தில். நீங்கள் என்னடான்னு கேட்டீங்கன்னா, இந்த சனாதனம் தான் தமிழ்நாட்டுடைய அடையாளம் என்று கொண்டு வந்து நிறுத்துறீங்க. ஸோ எந்த வித ஸ்டிக்கராக இருந்தாலும் பார்த்து ஒட்டுங்க. வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது. நீங்கள் அதுக்கு தான் கலைஞருடைய புக்கை படிக்கணும். எங்கே படிக்கிறீங்க ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் 1948 தஞ்சாவூரில் நடந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை காட்டு மிராண்ட பாஷை என்று சொன்ன ஆடியோவானது இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்குது, வீடியோவும் சுட்டிக்கிட்டு இருக்குது. உன் திருக்குறளில் என்னடா இருக்குது? உன்னுடைய தமிழ் மொழியில் அப்படி என்னடா இருக்குது? தமிழ் தமிழ்னு கத்துறீங்களடா. இந்த தமிழ் மொழியை பற்றி மற்ற மொழிக்காரங்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் உன் தமிழ் என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. நீயே கத்தி கிடக்கிறியடா, தமிழ் காட்டு மிராண்டி மொழிடா அப்படின்னு சொல்லிவிட்டு, அதாவது செந்தமை நாடு என்னும் போதியினில் வெங்காயம் வந்து பாயுது காதினில அப்படின்னு பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா பேசின ஆடியோக்கள் நிறைய வருது. ஆனால் இந்த பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதவங்க. அவங்களுடைய கருத்து சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக மாற்ற போகிறது கிடையாது. அவங்கவுங்க அந்தந்த பகுதியில் கருத்துக்கள் வச்சிருக்கலாம், அது தனி மனித நிலைப்பாடு. ஆனால் பெரியார் அவர்களுடைய நிலைப்பாடு திராவிட சித்தாந்தத்தினுடைய நிலைப்பாடு இல்லையா? இப்போ முதலமைச்சர் ஐயா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்பொழுது ஒரு திராவிடத்தின் சித்தாந்தம் என்னவாக இருந்திருக்குது கடந்த காலங்களில்? தமிழ் காட்டுமிராண்டி பாஷை, செந்தமிழ்நாடு என்னும் போதி நிலே வெங்காயம் வந்து பாதியுது காது நிலே அப்படின்னு பெரியார் சொன்ன வார்த்தையை இன்றைக்கு இதே முரசொலியானது தமிழ் மக்களுக்கு சுட்டி காட்டுமா? 1948 யாரோ ஒரு பிராமணன் செய்த தவறை சுட்டி காட்டுவது அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் பெரியார் சொன்னது அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்? ஸோ பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிட்டீங்க. பெரியாரை திமுக விமர்சித்ததும் பெரியார் திமுகவை விமர்சித்ததும் ரெண்டு பேரும் கடந்த கால விமர்சனம் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மறக்கலப்பா, வரலாறுல பதியப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் படித்து நாங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலைப்பாடு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறி போயிடுது. அப்படி இருக்கும்போது சனாதனம் ஒன்று இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சனாதனம் என்றால் என்ன என்று தெரியாத காரணத்தினால்தான் திமுக காரங்க எக்கச்சக்கமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சனாதனம் என்பது பார்த்தீங்கன்னா இந்து மதம். அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போது தோன்றியது என்றே தெரியாது என்று அர்த்தம். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு பாருங்க, உலகம் முழுவதும் 100 கோடிக்கு மேலான இந்துக்கள் இருந்தாலும் திமுக இப்படி விமர்சனம் பண்ணுகின்ற போது யாருமே கேட்கல. என்ன காரணம்? சனாதனம் என்பது வாழ்வியல் நடைமுறை, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுகின்ற தன்மை. யாரும் அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு கிடக்கல. இங்கே சனாதனத்தை விமர்சிக்கிற மாதிரி மற்ற மதங்களை விமர்சித்து பார்த்தால் தெரிந்திருக்கும் எங்கே மதசார்பின்மை இருக்கிறது, எங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, எங்கே மதவெறி இருக்குது என்று திராவிடத்துக்கு தெரியும். ஆனால் நாங்கள் செய்கிற தவறெல்லாம் வெளியில் காட்ட மாட்டோம், ஆனால் அடுத்தவன் செஞ்சால் தவிர அப்படியே படம் பிடிச்சு காட்டுவோம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா திராவிடத்தினுடைய எண்ணமாக இருக்கிறது. இதில் இயேசுருடைய வாசகமாக சிலவற்றை சொல்வார்கள். ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா
விலை மாதராக அடையாளப்படுத்தப்பட்டு கல்லால் அடித்து கொல்லணும்னு வாங்க, தப்பு பண்ணாதவன் கல்லெறிந்து கொள்றா அப்படின்னு வாங்க. இயேசு அவர்கள் யாருமே கல்லெறிய மாட்டாங்க. அந்த மாதிரி தான் கடந்த காலங்களில் தமிழை நீங்கள் விமர்சிக்கலை, தமிழ்நாட்டை விமர்சிக்கலை, அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிற மதத்தை விமர்சிக்கலை, பெரியாரை விமர்சிக்கலை, இப்படி யாரையுமே கடந்த காலத்தில் நாங்கள் விமர்சிக்கலை அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டையும் பெரியாரையும் விமர்சிக்கிறவங்கக்கிட்ட கேள்வி கேட்கலாம், நீங்களே செக்கத்துக்கு விமர்சனம் பண்ணியிருக்கீங்களாப்பா அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக எதிர்கட்சிகள் வந்து திமுக கிட்ட கேள்வி வைக்கிறாங்க. ஸோ திமுக ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழகம் தமிழ்நாடு என்ற பிரச்சனையை உயர்மட்டத்திலிருந்து கிளப்பிட்டிருக்காங்க அப்படின்ற கருத்தும் அதிமுக கிட்டே வருது. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்களை ஒருமையில் விமர்சித்து சிக்கல் மேலே சிக்கலில் மாட்டிக்கிட்டாரா? நன்றி நண்பர்களே.